ரசிக பெருமக்கள், கீழே நின்றிருக்க ரசிக பெருமக்கள், அனைத்து பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கேப்டன் ஆஃப் தி ஷிப் டைரக்டர் முத்தையா, ஹீரோ ஆர்யா ஹீரோயின், அவங்கள இந்த படத்தை விட எனக்கு அந்த படத்தில் அதில் பார்த்து போய் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. புன்னகை அரசின் கேஆர் விஜய் அவங்கள சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த டெம்பிள் இருக்கிறது அவங்க. அதே மாதிரி வந்து மியூசிக் ஹீரோ ரியல் படத்துலேயும் ஹீரோவான ஜி வி பிரகாஷ் அவர்கள், அப்புறம் கேமரா ஹீரோ வேல்ராஜ் சார் அவர்கள், இன்னும் இந்த படத்தில் வேலை பார்த்த அனைத்து டெக்னீஷியன்கள், அனைத்து ஆர்டிஸ்டுகள், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் வரும்போது இந்த கிராமிய டான்ஸ், கிராமிய பறை அந்த மேலே அடிச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை ரொம்ப அப்படியே ஆனந்தமாக பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்னென்னா அந்த ஆடும்போது அந்த ரிதம் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்பிரஷனோட டான்ஸ் ஆடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ பிரமாதமாக டான்ஸ் ஆடினாங்க அவங்க. அதுக்கடுத்தது குட்டீஸ் வந்து அவங்க டான்ஸ் ஆடினாங்க, அவங்க அதுக்கு மேலே அவங்க டான்ஸ் ஆடினாங்க. அப்புறம் பார்த்தா கறி குழம்பு, அதுக்கு டான்ஸு, டாங்கு போங்கு கருப்புசாமின் அதுக்கு டான்ஸு, எனக்கு எது சம்மந்தம் இல்லையோ அது பூரா பிரமாதமாக இருந்தது. அதனால் அப்படியே ரசித்து பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் நான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்யா வந்து மாமூலாக வந்து ஒரு எமோஷனல் ஹீரோவாக அவர் நல்லா பண்ணுவார், அது இந்த படத்துலேயும் வந்து. ஆனால் அதை விட இங்கே டான்ஸ் ஆடினார் பாரு, அடா இதையும் பிரமாதமாக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி முத்தையா அவர்கள், அந்த குடும்ப உறவுகள்ங்கிறது எத்தனை உறவு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நினச்சி பார்க்கட்டா, எனக்கு அவ்வளவு உறவுகளையும் கொண்டு எப்படி கொண்டு வர்றாரு ஒவ்வொரு படத்துலையும் அப்படின்னு நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு குடும்ப உறவுகளை வச்சு கதை பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இன்னொன்று, சினிமாவில் நம்ம நினைக்காத சிலதெல்லாம் நடக்கும். இப்போ நானே ஹீரோவாக வரணும்னு நினைக்கல, நான் வந்து வெறும் டைரக்டராக நினச்சேன், எங்கள் டைரக்டர் தான் என்னை வந்து ஹீரோவாக நடின்னு சொல்லி என்னை கொண்டு வந்தார். அந்த மாதிரி ஒரு 7-8 வயசு இருக்கும்போது ஜி வி பிரகாஷ் பாட்டு பாடுறதுக்கு, நான் மியூசிக் பண்ண படத்தில் பாட்டு பாடுறதுக்கு அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் ஓடி ஓடி ஒளிகிறாரு, அழுகிறாரு, நான் மாட்டவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி கொண்டு வந்து அவங்க அம்மா அப்புறம் நிற்க வச்சு ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறமா பாடினாப்புல. ஆனால் இன்னைக்கு அவரே மியூசிக் டைரக்டராகி ஹீரோவாகவும் பிரமாதமாக பண்ணுறாரு, பாடலும் பிரமாதமாக பண்ணிட்டுருக்காரு. அதனால் நம்ம நினைக்கிறத விட சில நேரங்களில் வெவ்வேறு விதமான ரியாக்ஷன்ஸ் வரும். எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் இவங்க ரோல் எல்லாம் அவங்க வந்து ரொம்ப ரசித்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, விஜய் அவர்கள் என்ன பண்ணோம் ஏது அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் நினச்சிக்கிட்டு ஒரு ஸ்டண்ட்மேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தால் அவர் கேட்டால் நான் ஆர்ட் டைரக்டர் அப்படின்னாரு. என்னென்னா எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இப்போ டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த படத்தில் இல்லாத விட எனக்கு ரொம்ப நெருங்கன்னு ஒரு சம்பந்தம் இருக்குது, அந்த சம்பந்தம் ஒன்றும் இல்லை. இந்த படத்தினுடைய டைட்டில் நீங்கள் பார்த்து இது பேனர் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ட்ரம் ஸ்டிக்னு சொல்லி அதில் ஒன்று வந்துருக்கு. ஸோ எப்படியோ எப்படி எப்படி இப்படி ட்ரம் ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ப்ரொடியூசர் எப்படிங்க என்னன்னு கேட்டால் நானும் ஈரோடு தாங்க அப்படின்னாரு. அதனால் அந்த ஊர் வாசனை கரெக்டாக வந்து பண்ணிட்டார். ஸோ இந்த படம் வந்து ரெண்டு காரணத்துக்காக கண்டிப்பாக எனக்கு 2ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிருக்கு. எனக்கு 2 காரணம் நல்லா தெரியுது. என்னென்னா இது பாட்டு போட்ட உடனே அந்த லைனை சொன்னோடனே கை தட்டி எல்லாருமே உடனே ரிசீவ் பண்ணிட்டாங்க. அந்த லைனை சொன்னோடனே எல்லாரும் ப்ரிப்பேராக இருக்காங்க. அப்படின்னா பாட்டு எந்த அளவுக்கு மைண்டில் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த பாடலாசிரியர்கள் இத்தனை பேர் இருந்தாங்க, ஒரு படத்தில் இத்தனை பாடலாசிரியர் எழுதிருந்து இவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்தது முத்தையா, அதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பேர் நீங்கள் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் ஜி வி பிரகாஷ் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ அந்த பாடலாசிரியர்களெல்லாம் வந்து படத்துக்கு மிகப்பெரிய இதாக இருந்திருக்காங்க. பாட்டு வந்து ஹிட்டு அப்படின்னால ஒரு பெரிய சமாச்சாரம். அப்புறம் நான் பர்சனலாக ட்ரெய்லரில் நான் பார்த்தேன், ஆர்யாவுடைய ஆக்ஷன் பாட்டு பார்த்தேன், படத்தினுடைய ஸ்டண்ட் சீனுகள்லாம் பார்த்தேன். ட்ரெய்லரில் பார்க்கும்போதே எனக்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆர்வம் போது சாதாரண ஆடியன்ஸுக்கும் அதே ஆர்வம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது.
அதனால் அவருடைய பரம்பரை வெற்றி மீண்டும் தொடரும். அதே மாதிரி முத்தையா அவருடைய வெற்றியும் மீண்டும் தொடரும். நான் வந்துண்ணி போகலான்னு நினச்சா உடனே மருமக வேற கூப்பிட்டாப்புல, இல்லை இல்லை இந்த டான்ஸ் கேன்ஸ் எல்லாம் இவ்வளோ பிரம்மாமா போயிட்டுருக்கோம், நல்லா இருக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி 2ஆம் தேதி வெற்றியோடு வந்து இந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது. வெற்றி விழாவில் மீண்டும் சந்தித்து பேசுகிறேன். எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.